ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார் கேகேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோ மே சன்னிதத்தாம் சதாஹிருதி யத்யவாக்ருதி பர்யந்த யதிராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ பூயோ நமோ நம. விசுத்த விஜயான கனஸ்வரூபம் விஜயான விசிராண நபத்த தீட்சம் தயாநிதிம் தேகபிரதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமஹம் பிரபத்யே. ஹம்ச சந்தேசத்துல ஹம்சத்துக்கு ராமர் சீதை நடத்துல சீதை கிட்ட போய் எப்படி எப்படி எல்லாம் நடந்துக்கணும் அப்படின்றத பத்தி சொல்ற பிரகரணத்தை நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். நேரம் போகக்கூடாது, அந்த சமயத்தை பார்த்துட்டு போனோம். எப்பவுமே தூது போனோம்னாக்க அந்த காரியம் சபலமாகணும், அந்த தூதுவனுடைய எண்ணம் அப்படிதான் இருந்துருக்கும். இது சித்தகாண்ட ஆரம்பத்துல சொல்லி சொல்ற தூதுவன் தான் எப்படி இருக்கணும், அவனுடைய லட்சணம் என்ன அப்படின்றத பத்தி. அதுல உத்தமன் அதமன் மத்தியமன் என்று மூன்று விதமான தூதுவர்கள் சொல்லுகின்றனர். நாம என்ன சொல்றோமோ சொல்றத சொல்லி அத கிளிப்பிள்ள சொல்ற மாதிரி சொல்றவா இருக்காள் அவ மத்தியமாள். நாம சொல்றத சொல்லி எதுக்காக நாம அனுப்பிச்சுக்கிறோமோ அந்த காரியத்தையே கெடுத்துண்டு வரவா இருக்கா பாருங்க அவ அதமாள். தூதுக்கு போய் காரியத்தை சாதிச்சுட்டு வருவா இருக்காள் அவள் தான் உத்தமமான தூதுவர்கள் அப்படின்னு மூணு விதமா சொல்லி சொல்ற. இப்ப சந்தேசத்தை அனுப்புகிற ஹம்சம் மூலமாக, ஹம்சம் வந்து உத்தமமான சந்தேசஹாரியாக தூதுவனாக ஆகணும்ன்றதுக்காக என்னென்ன பண்ணா காரியம் கெட்டு போகாதோ அதெல்லாம் பத்தி சொல்லி சொல்ற. அதே சமயத்துல போறதுல ஒரு பிரயோஜனமும் இருக்கணும், அத பத்தியும் சொல்லி சொல்ற. நீ போற வேளை ராத்திரி ஆயிடுத்துனாக்க ராட்சசிலாம் ராத்திரி வேளை முயச்சுட்டு இருப்பா, எதுவும் பதராத்திரியில முயச்சுட்டு இருப்பா. ஏதோ வந்த வேகத்துல சமாச்சாரத்தை சொல்லிட்டு கிளம்புவோன்னு சொல்லி நீ கணக்கு நேரம் அங்க போனேனாக்க அத்தனை ராட்சசிகள் எதிர போய் இறங்கினாக்க உன் மேல சந்தேகம் வந்துடும், சந்தேகம் வந்து காரியம் கெட்டு போயிடும். ஆகையால நீ அந்த இடத்துக்கு கிட்டேயே போகாத, ராத்திரி வேலையா இருக்கும்னாக்க. இப்ப நான் எங்க தங்குறது என்ன பண்றது அப்படின்னு கேட்டேன். பக்கத்துலயே ஒரு நடவாப்பு இருக்கும், அது பக்கத்துல நல்ல மணல்லாம் இருந்துட்டு இருக்கும், அங்க செல்லுன்னு காத்து வரும், அந்த சந்திரகாந்தியோட இருக்கும், அங்க ஒரே முத்து குவியெல்லாம் இருந்துட்டு இருக்கும், நீயும் வெள்ள விளையில இருந்துட்டு இருக்க, அந்த இடமும் வெள்ள விளையில இருக்கிறதுனால அந்த ஜில்லுன்னு அதுல பக்கம் தூங்கினே எனக்க நல்ல தூக்கம் வரும். அந்த மணல்ல போய் மணலோட மணல அந்த முத்து குவியில நீயும் இருந்து வந்த சிரமமும் உனக்கு போகும். அந்த மாதிரி ரொம்ப நாய் தூங்கி போயிட்டாக்க அப்புறமா வேலை கடந்து போயிடுமே, எந்த வேலையில சொல்றதுன்றது ஒரு இதுவாயிடுமே அப்படின்னா அதுக்கு விசாரப்படாத ஈஷத் விகசித்தமாக துளி உண்டு விகாசம் அந்த தாமர மலை தாமர புஷ்பம் விகசிக்கச்சே நேற்று மாட்டின்ற வண்டுலாம் அதுல இருந்து கிளம்பி வந்து இந்த வெளில வந்த ஒரு சந்தோஷத்தினால ஒரு ரீங்காரம் பண்ணும். அந்த ரீங்காரம் பண்ண உடனே நீயும் ராஜா ராஜாவுக்கு வந்தி பாடுற மாதிரி உன்னை எழுப்புற மாதிரி அந்த ரீங்காரம் அமையும். அதெல்லாம் நீ போய் சேர வேண்டியது. அப்ப நீ ஏந்துருவ, ஏந்த உடனே அப்புறம் அங்க போய் சீதையிட்ட சொல்லணும், சமாச்சாரத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்ன. அந்த சீதையின் சமாச்சாரம் சொல்றதே கூட இப்பவும் திடுதிப்புன்னு போய் சொல்லாத, இப்ப உன்னை வந்து உன் விஷயத்துல ஒரு சந்தேகம்லாம் வந்துடும். ஆகையால இந்த சிம்சிபா விரட்சம்னு ஒரு விரட்சம் இருந்துட்டு அந்த விரட்சத்தினுடைய இலைகள் நடுவுல நீயும் இருந்துட்டு கொஞ்சம் சமயத்தை பார்த்து அனுமான் மாதிரி நீயும் நடந்து கொள்ளணும் அப்படின்றதுதான்
இந்த ஸ்லோகம் மூலமாக சொல்ல போறார் ராமர். தாமாரூட சலகி சலயாம் சிம்சுபாம் ஸ்வைகலக்ஷ்யா மந்தீஹ குருவன் மனசி மனசி ஜத்தனு கோஷ தீவிர தனுர்கோஷ தீவிரம் பிரணாதம் மோகாதீஷன் முஷித மனசம் போதய பிரேயசீம் மே ரம்யா மாதோ ரகுஜனகயோ வர்ணயன் வம்சகீர்த்திம் தாமாரூடச்சலகிசலயாம் சிம்சுபாம் த்வைகலக்ஷ்யா மந்தே குர்வன் மனதிஜ தனுர்கோஷ தீவிரம் பிரணாதம். சுஷுப்பிதாக்ராம் ருச்சிராம் தருணாம் குர பல்லவாம் தாமாருக்கிய மகாபாகு சிம்சுபாம் பர்ணசம்ருதாம். இது வால்மீகியனுடைய வாக்கியம். புஷ்பிதாகிராம் ருச்சிராம், அங்க ஒரு சிம்சுபா விரட்சம் இருந்துருக்கு. அந்த சிம்சுபா விரட்சம் நல்ல மொத்தம் மரம் மொத்தம் புஷ்பிச்சிருக்கான். பார்க்கறதுக்கே ரொம்ப காந்தியோட பிரகாசமா இருந்துருக்கு. தருணாங்குர பல்லவாம், அதுல தளிர் நிறைய விட்டு அதுல தளிர் முளை இதழோட கூட பார்க்கறதுக்கு ரமணீயமா இருந்துருக்கு. அப்படிப்பட்ட அந்த விருட்சத்தை ஏறி அதுல ஏறிண்டு அதுல பார்த்தோம்னா நிறைய இலைகள்லாம் அடர்த்தியா இருக்கு. அது நடுவுல மறைஞ்சின்றேரா அம்சம் ஹனுமார்னு வால்மீகி சொல்ற. அந்த மாதிரி இங்கேயும் நீ அந்த மாதிரி சிம்சுபா விருட்சத்துல ஏறிண்டு உன்னைய மறைச்சிண்டு சில காரியம் பண்ணணும் அப்படின்னு நடக்கும். அந்த மரத்துல ஏறி அந்த இலைகள் நடுவில் மறைஞ்சிண்டு ஒளிஞ்சிண்டு ஹனுமார் இட்வாக்கு வம்சத்தினுடைய பிரபாவத்தை சொன்னார். இட்வாக்கு வம்ச விக்யாத்தின் சனை கீர்த்தையதான தாமயா நரசார்தூல விஸ்வாசம் உபபாதிதா. சீதா பிராட்டிக்கு ஹனுமார் இடத்துல ஒரு விஸ்வாசம் வந்தது. நான் எப்படி அந்த விசுவாசத்தை ஏற்படுத்தினு தெரியுமா அப்படின்னா ராமர் இடத்துல சொல்லி சொல்ற. இந்த சிம்சுபா விருட்சத்து மேல மறைஞ்சிண்டு இட்வாக்கு வம்சத்தினுடைய பிரபாவத்தெல்லாம் நான் சொல்லிட்டு வந்தேன். அதையும் முள்ள முள்ள ஒரு மந்த ஸ்வரத்துல மெதுவா சொல்லிட்டு வந்தேன். இதை கேட்ட உடனே அவளுக்கு என் விஷயத்துல ஒரு விசுவாசம் வந்தது. அதுல சீதைக்கு வரச்சே நல்ல வார்த்தை கேட்கிறா. நல்ல வார்த்தை கேட்கறத பார்த்துட்டு எதிரான எதிர வந்து நிக்கிறதோ குரங்கு. இப்ப தான் கேட்டது கனவா நினவா அப்படின்ற ஒரு எண்ணம் வருதான் சீதா பிராட்டிக்கு. என்ன இந்த சத்ருபூயிஷ்டமான ஒரு ஸ்தலத்துல நல்ல வார்த்தை சொல்றதுக்கு யாருமே இல்லாத ஒரு ஸ்தலத்துல நல்ல வார்த்தை கேட்கிறோம் அப்படின்னாக்க அது ஒரு கால இது கனவா இருக்கலாமோன்னு ஒரு சந்தேகம் வந்துருத்தான் சீதா பிராட்டிக்கு. ஆனா வார்த்தையோ நிஜமாவே காதுல கேட்கறது காதுல விழுற மாதிரி இருந்துருக்கு. இது கனவா தோணல. கிள்ளி பாத்துக்கிறா தன்னையே, இது கனவா நனவான்னு. கனவா இருந்ததுன்னாக்க கனவுல குரங்கு பார்த்தோம்னாக்கா ரொம்ப அனிஷ்டம் வரும். நம்ம விரும்பாததெல்லாம் வரும்னு சொல்லியிருக்கு. எதிர வந்து நிக்கிறதோ குரங்கு. இது கனவா இருந்துடுத்துனாக்கா நமக்கு விபரீதம் தானே ஏற்படும். இந்த நல்ல வார்த்தையினால ஒன்றும் நல்லது ஏற்படாத, இது கனவா இல்லாத நிஜமாவே இருக்கணும்னு சீதா பிராட்டி அது கிள்ளி பாத்துக்கிறாளாம் தன் உடம்ப. இல்ல இல்ல நிஜமாதான் நடந்திருக்கு அப்படின்னு தீர்மானம் பண்றான். அகம் ஆஸ்வாசயாம்யனாம் பூர்ணச்சந்திர நிபானனாம்
அதிருஷ்டதுக்காம் துக்கார்த்தாம் துக்கத்யாந்தம் அகச்சவந்தம் அகச்சதீம் அகம் ஆஸ்வாசயாமி ஏனாம் ஏனாம் இந்த சீதையை நான் ஆஸ்வாசப்படுத்துறேன். பூர்ணச்சந்திர நிபானனாம் முழு நிலவை போல திருமுக மண்டலத்தோடு இருந்திருக்கிற இந்த சீதா பிராட்டிய நான் ஆஸ்வாசப்படுத்துறேன். அதிர்ஷ்ட துக்கம் துக்கார்த்தான் இந்த ரகவணன் தூக்கிட்டு வர்றதுக்கு முன்ன துக்கம்னா என்னன்னு தெரியாதவளாக இருந்தவ எப்படி அவது அதிர்ஷ்ட துக்கம்னு சீதா பிராட்டிய சொல்ல முடியும்? 13 வருஷமா காட்டுல தானே அல்லாடின்னு இருக்கா, காட்டுல அல்லாடின்னு இருக்கச்சே அவளுக்கு துக்கம் கஷ்டம்லாம் இருக்காதா? எத்தனையோ கஷ்டம் வந்திருக்குமே அதிருஷ்ட துக்கம்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, எஸ்வயா சகசஸ்வர்கா சீதா பிராட்டியினுடைய வார்த்தை இது. எஸ்வயா சக சஸ்வர்கா உன்னோட கூட நான் இருக்கிறது இருக்க அதுதான் எனக்கு சொர்க்கம். ராமரோட கூடையே இத்தனை நாள் வரைக்கும் இருந்ததுனால அந்த துக்கம்ன்றது என்ன, துக்க சப்தத்துக்கு அர்த்தம் என்னன்னாக்க பிரதிகூலத்தையா வேதனீயம் துக்கம், அனுகூலத்தையா வேதனீயம் சுகம், இதுதான் சுக துக்கத்துக்கு டெஃபினேஷனே சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு அனுகூலமாக இருக்குன்னு நினைக்கிறது இருக்க அது சுகம், பிரதிகூலம் விரோதமா இருக்குன்னு நினைக்கிறது இருந்திருக்க அது துக்கம். வெய்ய காலத்துல குளிர்ந்த காத்து அடிச்சதுன்னாக்க அது அனுகூலம், அனுகூலத்தையா வேதனையும் அது சுகமாக ஆறுது. குளிர் காலத்துல குளிர்ந்த காத்து குளிர் காத்து அடிச்சதுன்னாக்க அதுவே அது பிரதிகூலமா இருக்கு, அதுவே துக்கமாக ஆறுது. அப்ப சுகம் துக்கம்ன்றதெல்லாமே அனுகூல பிரதிகூலத்தை கொண்டுதான் தீர்மானம் பண்ண வேண்டிய விஷயம். இப்ப இந்த இடத்துல அதிருஷ்ட துக்கம்னு சொல்லச்சு, காட்டுல இருந்தா கூட சீதா பிராட்டி ராமரோட இருக்கிறத அது அனுகூலமா தான் நினைக்கிறாளே தவிர அது ஒரு பிரதிகூலமாகவே நினைக்கல. ஆகையால அதிருஷ்ட துக்கா, இது வரைக்கும் துக்கத்தையே பார்க்காதவள். துக்கார்த்தம் இப்பவா நடக்கிறது விபரீதமான, 10 மாசமா அவப்படுற கஷ்டம் இருக்க அந்த துக்கத்தினால மிகவும் வருத்தப்படுபவளாக இருந்திருக்க. துக்கத்தியாந்தம் அகச்சதின்னு இதுக்கு மேல துக்கம் தேவையில்லை, அப்படிப்பட்ட ஒரு துக்கத்தினுடைய முடிவுக்கே வந்துட்ட அளவுக்கு வந்தவள் அப்படிப்பட்ட சீதா பிராட்டிய அகம் ஆஸ்வாசயாமி, அவளை என்னுடைய வார்த்தைகளை கொண்டு ஆஸ்வாசப்படுத்துறேன்னு ஹனுமார் சொன்னேர். அதே மாதிரி நீயும் அந்த சீதா பிராட்டிய உன்னுடைய வார்த்தைகளை கொண்டு ஆஸ்வாசப்படுத்தணும் என்பத இந்த இடத்துல சொல்லி சொல்ற, அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். தாமாரூடி சலயாம் சிம்சுபாம் ஸ்வைகலக்ஷ்யாம் மந்தி குர்வன் மனசு ஜதனுர்கோஷ தீவிரம் பிரணாதம். கலகிசலயாம் தாம் சிம்சுபாம் ஆரூடா, இது ராஜஹம்சம், ராஜஹம்சம் இது. இந்த ராஜஹம்சத்தை பார்த்து சொல்றார் ராமர், நீ காரியத்தையே நினைச்சுட்டு போற. வாஸ்தவமா சீதா பிராட்டிய பார்த்த உடனே உனக்கு உன் மனசுல கருணை தானா வரப்போறது, என்ன பார்க்கறதுனாலேயே உனக்கு என் விஷயத்துல எப்படி ஒரு கருணை ஏற்பட்டதோ அந்த மாதிரி பன்மடங்கு கருணை சீதா பிராட்டியே பார்க்கச்சே உனக்கு வரப்போறது. இப்படி ஒரு கருணை வந்திருக்கிறதுனால என்னதான் சூழ்நிலை நம்ம சுகத்தை அனுபவிப்பதற்கு ஏற்றதாக இருக்குன்னா கூட அந்த மணல்ல உன்னால ரொம்ப நாள் தூங்க முடியாது. என்ன போன காரியத்தையே நீ நினைச்சிட்டு இருக்க போற, தூங்கி ஏந்துருவ.
அதோட வண்டுகள் எல்லாம் வேற உங்களை எழுப்புற மாதிரி ராஜாவா போயிட்டு முடிந்தாலும் ராஜாவை எழுப்புறதுக்கு வந்தி மாதிரி பொண்ணை எழுப்புறதுக்கு வண்டுகள் எல்லாமும் இருந்துட்டு இருக்கு. இப்ப எழுந்த உடனே நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, நேர சீத்தைக்கு எதிர போய் துப்பனு குதிக்காது. அங்க ஒரு சிம்சுபா வருஷம் இருந்துருக்கு. அந்த சிம்சுபா வருஷத்துல அதன் கீழே சீதா பிராட்டி இருந்துருக்கான். அவளை போய் பாரு. அதுல ஆகையால அந்த அவளை பாக்குறதுக்கு முன்னாடி அந்த சிம்சுபா வருஷத்துல ஏறிக்கோன்னு சொல்ல போறேன். இப்போ சலக்கி சலையாம் சிம்சுப்பாம் அப்படின்னு சொல்லி சொல்ற, சிம்சுப்பா விரட்சத்துல இருக்கிற இலைகள்லாம் அசைஞ்சுட்டு இருந்துட்டு இருக்கான். சலத்தும் அதாவது சிம்சுபா விரட்சத்துக்கு ஏற்றமே என்ன அப்படின்னு கேட்டா, மீதி விரட்சங்களை காட்டிலும் இந்த விரட்சம் சிம்சுபா விரட்சத்துல அசைவு அதிகமா இருந்துட்டு இருக்குமா, இது அப்படியே அசைஞ்சுட்டே இருக்குமா, எப்ப பார்த்தாலும் அசைஞ்சுட்டே இருக்குமா, இது இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, கிசலையம். கிசலையம்ன்றது என்னன்னா, இந்த தளிரோட இருந்துட்டு இருக்கிறது. இது இது வந்து இந்த மொரட்டா இலை இருந்ததுன்னாக்கா அது உள்ளுக்குள்ள பிரவேசம் படுறது கஷ்டமா இருக்கும். தளிர் இலையா இருந்ததுன்னா மிருதுவா இருந்துட்டு இருக்கும். அந்த மிருதுவா இருந்துட்டு இருக்கிற இது உள்ள பிரவேசம் அது உள்ளுக்குள்ள பூந்துண்டு மறைஞ்சிட்டு இருக்கிறதுக்கு சௌகரியமா இருந்துட்டு இருக்கும். தலக்கிசலையாம் சிம்சுபாம் தாம் ஆரூடக. தாம்னு சொல்ற ஒரு வார்த்தை, தாம்னா அந்தன்னு அர்த்தம், அந்த விருட்சத்தன்னு அர்த்தம். இதுக்கு முன்ன எந்த விருட்சம்னு ஒன்னு சொல்லி இந்த எச்சப்தம் பிரயோகம் பண்ணினாக்கா தச்சப்தம் வரணும்னு சொல்லி சொல்லணும். எச்சப்த பிரயோகம் பண்ணாட்டா கூட பூர்வோக்த பராமர்சம் தச்சப்தத்தினால பண்ணப்படுகிறது. ஏற்கனவே சொல்லப்பட்ட ஒரு விஷயம் அதை பராமர்சம் பண்றதாக இருந்திருக்குன்னு சொல்லலாம். இங்கேயே ஏற்கனவே சொன்னேகாம் ஜனக துஹிதுஹு சௌமிய துர்ஜாத பந்தும் நெத்தா கல்பாம் குவச்சன விடபே சிம்சுபாம் சாந்திர சாக்காம். நீ போனையான சீதா பிராட்டிய பார்ப்ப, தன்னுடைய ஆபரணங்கள் எல்லாவற்றையும் தன்னுடைய துணியால மூட்டை கட்டி அதை சிம்சுபா விரட்சத்துல வச்சிருப்பா, ஒரு விரட்சத்துல வச்சிருப்பா. அப்படிப்பட்ட சீதா பிராட்டி அந்த அங்க நீ பார்க்க போற அப்படின்னு சொன்னார் இல்லையோ. அப்ப அந்த சிம்சுபா விரட்ச பிரஸ்தாவம் ஏற்கனவே வந்திருக்கு. அதை வச்சுட்டு இந்த இடத்துல தாம் அந்த சிம்சுபா விரட்சத்தை சீதா பிராட்டிக்கு வாசஸ்தானமாக இருந்துட்டு இருக்கிற அந்த சிம்சுபா விரட்சத்தை அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா, தாம்னு சொல்லச்சு எந்த ஒரு சிம்சுபா விரட்சத்தின் மேல ஏற்கனவே ஹனுமான் உட்காந்துண்டு அங்க நடந்த விருத்தாந்தங்கள் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டாரோ, தெரிஞ்சின்றாரோ, ஹனுமான் தெரிஞ்சின்றாரோ, அதே சிம்சுபா விருட்சத்தின் மேல நீயும் மறைஞ்சிட்டு இருக்கணும், அங்கேயும் போகணும்னு அது தாம்னு அதுவும் ஒரு அர்த்தம். தான்றதுனால ஒரு அர்த்தம். அது சீதா பிராட்டிக்கு ஆபத்காலத்துக்கு சகாயம் பண்றதாக பிரசித்தமாக இருந்துட்டு இருக்கிற அந்த அந்த மரத்தை அப்படின்னு சில பேர் வியாக்கியானம் பண்ணிருக்கா. அதை காட்டிலும் எத்தப்தம்ன்றது ஏற்கனவே இங்க சொல்லிருக்கோ இல்லையோ, திரக்ஷேகாம் ஜனதுக்கு துகித்து சௌமிய துர்ஜாத பந்தும் நெஸ்தா கல்பாம் கொஜன விடபே சிம்சுபாம்னு ஏற்கனவே ராமர் சொன்னார. அந்த சிம்சுபா விருட்சத்தைன்னு சொல்றதே விசேஷமா இருக்குன்னு பரகால சுவாமி வியாக்கியானம் பண்ணிருக்கார். அதுல சிம்சுபாம் அப்படின்றது இந்த அகருன்றது இருக்கு, அந்த தரு அந்த மரம். இது அந்த மரத்துல ஆரூடா அப்படின்னா ஹனுமான் மாதிரி கீழேந்து மேல ஏறணும்னு அவசியம் இல்லை, ஏறினவராக அப்படின்னு. ஆரூடகான்னு சொல்றதுக்கு தாத்பரியம்
அந்த மரத்துல அமர்ந்துன்னு அர்த்தம். இது பட்சி தானே, பட்சி பறக்கிறது சமானமான ஸ்தலத்துல பறக்கச்சு, அதாவது ஒரு ஆகாசத்துல பறக்கச்சு, அந்த விருஷம் சுபா விருஷத்து மேல அது உட்காந்துக்கிறது. அது இது சிம்சுபாவா சிம்சபாவா அப்படின்னா, ராமாயணத்துல சிம்சுபான்னு தான் சொல்லியிருக்கு, சூ தான் சொல்லியிருக்கு, சா சொல்லல. ஆகையால இந்த சிம்சுபான்ற பிரயோகம் தான் பிராச்சீனமான பிரயோகம். வியாக்கரண சாஸ்திர பிரகாரத்துக்கு சிம்சபான்னு வியாக்கரணத்துல சொல்லியிருக்கு. அதாவது ரோகத்தை போக்கடிக்கிறதுன்னு சொல்லிட்டு அதுக்கு அர்த்தம் சிம்சபான்னு அர்த்தம் பண்ணிருக்கா. ஆனா சிம்சுபான்னு ரூடியா எடுத்துட்டோம்னாக்க ராமாயணத்துல சொல்லிருக்க வால்மீகியனுடைய பிரயோகம் பிரகாரம் சிம்சுகான் சிம்சுபா விரட்சம். இது சிம்சுபாம் ஆரூடா, ஆரூடா அதுல அது மேல ஏறி உட்காண்டிருக்காருன்னு அர்த்தம். அதுக்கு கீழேந்து மேல ஏறதுன்னு அர்த்தம் இல்ல, அந்த போற மார்க்கத்தினாலேயே அந்த இடத்த சிம்சுபா விருட்சத்தை அடைஞ்சி அது மேல உட்காந்துக்கிறது. அதுல இருந்துண்டு ஆரோக்கிய அதுல ஒழிஞ்சுக்கும், லீனோபவான்னு சொல்லி சொல்ற. இந்த ஒழிஞ்சுக்கிறதுன்றத எப்படி அர்த்தம் சொல்றதுன்னா, ஸ்வைக லக்ஷ்யா, ஸ்வைக லக்ஷ்யா அப்படின்னா தன் ஒருவனாலேயே காண தகுந்தவனாக இருக்கிறதுன்னு அர்த்தம். ஸ்வேன ஸ்வயா ஏகே நைவ லக்ஷ்யா, ஸ்வயம் லக்ஷ்யா காண தகுந்தவனாக இருக்கிறதுன்னா அப்படின்னா வேற யாராலையும் காண முடியாதவனாக இருக்கணும்னு அர்த்தம். ஸ்வைக லக்ஷ்யா அப்படின்னு சொல்லிச்சு அசட்கர்ணா அப்படின்னு சொல்ற மாதிரி ரகசியம். இந்த ரகசியத்தை ஆச்சாரியால் சிஷ்யாளுக்கு உபதேசம் பண்ற, உபதேசம் பண்ணச்சே இது அசட்கர்ணமாக வச்சுக்கணும்னு சொல்லுவா. அசட்கர்ணம்னா சட்கர்ணம்னா ஆறு, இப்ப நாலு கர்ணமாக ஆச்சாரியால் ரெண்டு சிஷ்யால் ரெண்டு அவளுக்கு மாத்திரம் கேட்கிற மாதிரி இருக்கணுமே தவிர இன்னொருத்தரை சேர்த்து அவளுக்கும் கேட்கிற மாதிரி ஆகக்கூடாதுன்றதுக்காக அசட்கர்ணம்னு சொல்லி சொல்லுவா. அந்த மாதிரி ஸ்வைக லட்சியம்னாக்க தன் ஒருவனாலேயே தாம் மாத்திரமே அறியும்படியாக இந்த மரத்துல ஓய்ஞ்சிட்டு இருக்கணும் அப்படின்னா வேற யாராலையும் அறிய முடியாத நிலையில அர்த்தம். அது இதுல ஸ்வைக லட்சியான்றதுக்கு வியாக்கியானம் பண்ணச்சு சுவாமி பர்கால சுவாமி அற்புதமா வியாக்கியானம் பண்ணிருக்கார். ஸ்வேன ஏகேன லட்சியா ஸ்வைக லட்சியா அப்படின்னு சில பேர் சொல்ற, அதுல திருவுள்ளம் இல்லை. தன் ஒருவனாலேயே காண தகுந்தவனாக இருக்கிறதுன்றது இருக்க இப்படி சொல்றது ஸ்வைக லட்சியான்னு அந்த பதத்துக்கு சமாசம்னு சொல்லி சொல்ற. ஸ்வேனைவ லட்சியா ஸ்வைக லட்சியா அப்படின்னு பண்ணணும். தன்னால மாத்திரமே காண தகுந்தவனாக இருக்கிறது ஸ்வைக லட்சியம். அந்த ஏக சப்தத்துக்கு அவதாரணார்த்தம் தன்னாலேயே அப்படின்னு அர்த்தம். அது விஷ்ணோர் தாசியைக பலதா, அந்த விஷ்ணோர் தாசியைக பலதா அப்படின்னா என்ன அர்த்தம், பெருமாளுக்கு தாசனாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு பலத்தை, ஒரு பலத்தை என்று அப்படி அர்த்தம் பண்ணக்கூடாது. அந்த இடத்துல இந்த பெருமானுக்கு தாசனாக இருக்குகையாகிற இருக்கையே பலமாக உடையது அப்படின்னு அர்த்தம். அதுக்கு விஷ்ணோர் தாசியைக பலதா அப்படின்னா அதாவது தாசியமேவ பலம், அந்த எம்பெருமானுக்கு அடிமையாக இருக்கிறதே பலம். ஏஷாம் யாருக்கோ அவள்லாம் தாசியைக பல, அததான் வந்து அந்த பாவம் தேஷாம் பாவகா
தாசீக பலதா அப்படின்னு அந்த ஏக சப்தத்துக்கு அவதாரணம் அர்த்தம், ஏவகார அர்த்தம் சொல்லி சொன்ன ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும்னு. ஸ்வைக லக்ஷ்யா அப்படின்றதுக்கு ஏக்கம்ன்றது ஒத்தனாலேன்னு சொல்லாத, தன்னாலேயே மாத்திரம் வாண தகுந்தவனாக இருக்குன்னு அர்த்தம் சொல்றது விசேஷம்னு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு அந்த இடத்துல வரச்சே. அதே மாதிரி அசேஷ சேஷ தைக்க ரத்திகி அப்படின்னு சொல்லச்சு, அந்த சேஷ சுபாவமே ரத்தியாக ஆறுது. அந்த சேஷத்தான் ஏக ரத்தின்னு அந்த ஏக சப்தத்துக்கு அர்த்தம் இல்லை. காளிதாசன் சொல்லச்சு வைதவியைக பலம் ஸ்ரீயம் அப்படின்னு சொல்லி சொல்ற, கைகேயி பிரார்த்தனை பண்றாளாம் தசரச சக்கரவர்த்திய. என்ன பிரார்த்தனை பண்றா? தனக்கு தன்னுடைய பையனுக்கு ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணி ஒரு பெரிய ஸ்ரீய கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை அது. ஆனா இவ பண்ண பிரார்த்தனை எதுல போய் முடியறது அப்படின்னா, வைதவியைக்க பலாம் ஸ்ரீயம்னா வைதவியத்தை தான் கொடுக்கிற ஒரு வைதவியமாகிற ஒரு ஸ்திரீயே கொடுக்கறதுனாக்க என்ன அர்த்தம்? இது அல்டிமேட்டா வைதவியம் தான் மிஞ்ச போறதே தவிர உன்னுடைய பிள்ளைக்கு ஒன்னும் ராஜ்யமும் கிடைக்க போறதில்லை, எதுவும் கிடைக்க போறதில்லைன்னு அர்த்தம் அதுக்கு. அந்த மாதிரி இந்த இடத்துல துவைக்க லட்சியகான்னாக்க தன்னால மாத்திரம் பார்க்க முடியும், தனக்கு மாத்திரம் தெரிஞ்ச மாதிரி வேற யாருக்கும் தெரியாத மாதிரி அப்படி ஒழிஞ்சுண்டு. தாமாரூட சலகு சலயம் சிம்சுபம் ஸ்வைக லக்ஷ்யா மந்திஹி குருவன் மனசு ஜதனு கோஷதி விரம் பிரணாதம். ஹம்சத்தினுடைய சப்தம் இருக்க இந்த சப்தமே காமோத்வேகமாக இருக்கும், காமத்தை ஆசைய இன்னும் மேல மேல வளர்க்கக்கூடியதாக இருக்குமா? அது இது மன்மதனுடைய தனுஷாக சொல்லப்படுகிறது. மன்மதனுக்கு கரும்பு தனுஷன்னு சொல்லி சொல்லுவார், புஷ்பங்கள்லாம் அம்பாகவும் கரும்பு தனுஷாகவும் வில்லாகவும் சொல்றது கவிகளுடைய மரபில். அதே மாதிரி வரச்சே இந்த மன்மதனுடைய சாபம் கோஷம் ஜாகோஷம் எப்படி இருந்திருக்குமோ அந்த மாதிரியாக இருக்கிறதுன்னு சொல்லும். இந்த தேன் குடிக்கிற வண்டுகள்லாம் அந்த வண்டுகளுடைய சப்தம் ரீங்காரம் இருக்க, புஷ்பத்திலேருந்து தேன் குடிக்கிற வண்டுகளுடைய ரீங்காரம் மன்மதனுடைய வில்லிலேருந்து வில்லனுடைய அந்த நானுடைய கோஷம் மாதிரி இருந்துருக்கும் அப்படின்னு ரூபணம் பண்றான். அது ஒரு கவிகளுடைய மரபில் சொல்றது. அந்த மாதிரி ஹம்சத்வனி கூட எல்லாருக்கும் ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடியது. நீ போயிட்டு உன்னுடைய துவனி பெரிய துவனியில நீ சப்திச்சேனா வந்த காரியம் கெட்டு போயிடும். ஏன்னா மொத்த தூங்குற ராட்சசி எல்லாம் கூட எழுந்துருவான். இவளுக்கும் சீதா பிராட்டிக்கும் உன்னிடத்துல ஒரு பயம் வந்துடும். ஆகையால நீ என்ன பண்ணணும் அப்படின்னா மந்தகதியில நீ சொல்லணும், நிதானமா சொல்லணும். பத்திரகுஹ்யாந்தரே லீனஹா அனுமான் சம்ருதோ பவத்துன்னு சொல்ற மாதிரி அனுமான் எப்படி அந்த இலைக்குள்ள மறைஞ்சண்டு இருந்தேரோ அந்த மாதிரி நீயும் மறைஞ்சண்டு இருந்துண்டு நீயும் உன்னுடைய வார்த்தையும் முள்ள 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 சொல்றதாக இருந்திருக்கணும். உயர் ரொம்ப பெரிய துவனியில சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்ற. தனைகி கீர்த்தையதான் நக அப்படின்னு சொல்லக்கூடிய எப்படி நிதானமா, அதாவது சில சமாச்சாரங்கள்லாம் சொல்லச்சு மாடுலேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இந்த
மீதி விஷயங்கள்லாம் சொல்லச்சு, ஸ்பீச்னு இருந்துன்னாக்கா அது எப்படி பண்ணணும் என்னன்றதுக்கெல்லாம் பெரிய இப்பெல்லாம் நிறைய பாடங்கள்லாம் எடுக்கிறதெல்லாம் இருந்துட்டுருக்கு, அதுக்கு நிறைய புஸ்தகங்கள்லாம் இருந்துட்டுருக்கு. அந்த மாடுலேஷன் தான் வந்து ஸ்ட்ரெஸ்ஸை, அதாவது நம்ம என்ன சொல்ல வரோன்றத தெரியப்படுத்தும். உறக்க கூச போட்டால் மாத்திரம் சொல்ல வந்த விஷயம் அவளுக்கு போய் சேர்றதுன்னு சொல்ல முடியாது. அயல எல்லா சமயத்திலையும் மந்தமாகவும் இருக்கக்கூடாது. அந்த ஏற்றத்தாழ்வு, அந்த குரல்ல ஏற்ற இறக்கம், இதை காண்பிச்சு சொல்லணும். இப்ப பிரகிருதத்துல பார்த்தோம்னாக்க ஹம்சத்வனி எல்லாருக்கும் ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்தும், சீதா பிராட்டிக்கும் கிளர்ச்சியை ஏற்படுத்தும், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனா இந்த சமயத்துல அந்த மாதிரி சப்தம் கூடாது. இது ஏற்பட்டா ராட்சசிகள்லாம் மூச்சுன்றுவா. இல்ல சீதா பிராட்டிக்கு ஒரு அதீதமான ஒரு நிலை ஏற்பட்டு அவளுக்கே ஒரு ஸ்தோகத்தையும் ஏற்படுத்தக்கூடிய சன்னிவேசம் ஆனாலும் ஆயிடும். அதனால ஜாக்கிரதையா பேச வேண்டிய ஒரு விஷயம் அங்கதான் சொல்லி மந்தமா சொல்லணும், மொள்ள பேசணும்ன்றதுக்காக சொல்லி சொல்ற. ஒரு இயல்பாக மந்தம்னு சொல்றது இன்னொரு தாற்பயம் என்னன்னா, சில சில பட்சிகளுக்கு சுவாவத்தினாலேயே அந்த குரல் பெருசா இருக்கும். சில பேர் அதுல பார்த்தோம்னா பேச செய்ய உறக்க பேசுறவாளா இருப்பா சில பேர். சில பேர் அவ பக்கத்துல இருக்கவாளுக்கு கூட காதுல விழாத்து மாதிரி பேசுறவாளா இருந்துட்டு இருப்பா. இப்ப ஹம்சத்தினுடைய துவனி சுவாவத்தா எல்லாருக்கும் கேட்கிற மாதிரி இருந்துட்டு இருக்கும். அப்படி வந்துடுத்தோம்னாக்கா அத ஒரு நெறிப்படுத்தி அதுல ஒரு மாடுலேஷனை உண்டு பண்ணி சீதா பிராட்டிக்கு இந்த சன்னிவேசத்துக்கு ஏற்றபடி நீ சொல்லணும் அப்படின்றத சொல்லி சொல்ற. இப்ப உறக்க ஒரு சப்தம் வந்ததுன்னா ராட்சசிகள்லாம் எழுந்துப்போ. திடீர்னு ஒரு உறக்க ஒரு சப்தம் கேட்டதுன்னாக்கா ஏற்கனவே பயந்து இருக்கிற சீதா பிராட்டிக்கு இன்னும் பயம் அதிகமா போயிடும். இதனால காரியம் கெட்டு போயிடும். ஆகையால நீ வந்து நிதானமாக சொல்லணும்னா, தத்தோ ஜாத பரித்ராசா சப்தம் குறியான் மனஸ்வினி ஜானமான விசாலாட்சி ராவணம் காமரூபிணம் சீதையா சக்கிருதே சப்தே சஹசா ராட்சசி கணஹா நானா பிரஹரணோ கோரஹா சமேயா தந்த கோபமஹா தத்தோ மாம் சம்பரிட்சிப்ய சர்வத்தோ விகிருதானனாஹ வதே ச கிரஹணே சைவ குர்யுஹ யத்னம் யதா பலம். இதெல்லாம் சொல்லி சொல்ற, அதாவது சீதா பிராட்டி சொல்ற வார்த்தை இதெல்லாம். இப்போ இந்த ஹனுமாருடைய வார்த்தையிலேயே ஒரு சந்தேகம் வருது. என்ன முள்ள முள்ள ஹனுமார் வார்த்தை பேசினா கூட இது ராவணனுடைய வார்த்தையா இருக்குமோ என்னமோ, ராவணனே குரங்கு ரூபத்துல வந்திருப்பானோ என்னமோ, எனக்கு ஒரு விசுவாசம் ஏற்படுத்துறதுக்காக இப்ப நிதானமா வார்த்தை பேசுறானோ என்னமோ அப்படின்னு எல்லாம் ஒரு பல பிரகாரமான சந்தேகம்லாம் வருது. ஆகையால நீ கணக்கு இந்த சப்தத்தை ரொம்ப உறக்க பண்ணமான பண்ணேன்னு சொன்னையானாக்க ஒன்ன பிடிச்சு வதம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருவா, அல்லது சீதைக்கே ஒரு ஹிம்சம் பண்ண ஆரம்பிச்சிருவா. மாம்பா கிருண்ணியும் ஆப்லுத்திய பகவ சீக்கிரகாரிணா சாதியம் ஜாகிரகிதார்த்தா மமத கிரகணம் பவேது. இதை ஹனுமார் நினைச்சு பாக்குற, என்னையான பிடிச்சுருவா இல்ல சீதைக்கான ஒரு சிரமத்தை ஏற்படுத்துவா, நான் அவள்கிட்ட மாட்டிண்டு வதம் அதாவது கொல்லப்பட்டவனாக ஆயிட்டேன்னாக்க காரியம் மொத்தம் கெட்டு போயிடும். ஆகையால நான் என்ன பண்ணணும், நிதானமா தான் பண்ணணும், என் காரியத்தெல்லாம் நிதானமா தான் சொல்லணும் அப்படின்னு விபன்னம் சார் தத காரியம் ராமசுக்ரீவையோர் இதம். ராமனுடையவும் சுக்ரீவனுடைய காரியம் இருக்க இது வீணா போயிடும்
அந்த மாதிரி நிலை வராமல் நான் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு எப்படி ஹனுமான் ரொம்ப ஜாக்கிரதையா நடந்துட்டாரோ அதே மாதிரி நீயும் நடந்துக்கணும் என்பதை சொல்லி சொல்ற. மந்தி குருவன் மனசு ஜதனு கோஷ தீவிரம் பிரணாதம், தீவிரம் பிரணாதம் மந்தி குருவன், அதை மெதுவா ஆக்கிண்டு மோகாதீஷன் முஷித மனசம் போதய பிரேயதீமே. என்னுடைய பிரியமானவள் சீதா பிராட்டி, மோகாது ஈஷன் முஷிதம், அவ எப்ப பார்த்தாலும் என்னையே தான் நினைச்சிருக்க போறா. தம் பத்மதள பத்ராட்சம் சிம்ம விக்ராந்த காமினம் தன்யா பச்சந்தி மேனாத்தும் கிருத்தஜம் பிரியவாதினம்னு சொன்னவள் அவள் சீதா பிராட்டி. பாக்யம் பண்ணவா என்கிற ராமனை பார்த்துட்டு இருக்கா, தன்யா பச்சந்தி. நான் அபாக்யவதியாக இருக்கிறபடினால இந்த சிம்சிபா விருட்சத்தின் கீழே உட்காண்டு ராமனை நினைச்சுண்டு அழுதுட்டு இருக்கேன் நானு, பாக்கியம் பண்ணவாள்லாம் ராமனை பார்க்கறவாளா இருக்க போறான்னு சீதா பிராட்டி சொல்ற வார்த்தை இது. அந்த மாதிரி எப்ப பார்த்தாலும் என்னையே தான் நினைச்சுட்டு இருக்க போறான், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனா அவசாத் பிரதிபேதரேன்னு சொல்லிட்டு நம்மையும் அறியாமல் சில சமயத்துல சில நிகழ்வுகள் ஏற்படும். நம்ம சரீரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிரமம் இருக்கு, அது என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மையும் அறியாமல் தூங்க பண்ணிடும். பெருமாள் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கோம், வேத பாராயணம் பண்றோம், ரெண்டாம் காப்பு சேவிக்கிறோம், அது போறோம், ஒண்ணு விடாத சேவிக்கணும், எல் ஒண்ணு விடாத பண்ணணும் அப்படின்ட்டு பண்ணமானா கூட அப்ப என்ன பண்ணோம், பாராயணம் பண்ணிட்டு போச்சே பார்த்தோம்னா தூக்கம் வரப்போறது, நடந்துட்டே தூங்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். அவசாத் பிரதிபேதிரின்னு சொல்லிட்டு அதே மாதிரி சில சமயங்கள்ல பார்த்தோம்னா துரியோதனனுடைய சபையில கண்ணன் தூதுவனாக வரச்சே யாரும் ஏந்திருக்க கூடாதுன்னு துரியோதனன் கட்டளையிட்டு இருக்கான். ஆனா கண்ணன் அந்த சபை உள்ள நுழைஞ்ச உடனே மொத்த பேரும் ஏந்து நிக்கிறாடா. ஏன் ஏந்து நிக்கிறான் அப்படின்னா அவசாத் பிரதிபேதரே ரூபமேவா சைதன் மகிமானம் வியாதிஷ்டன்னு அந்த கண்ணனை பார்த்த உடனே ஏந்து நிக்கணும்னு தோன்றது. யாருக்கும் வந்து அந்த துரியோதனன் கிட்ட கட்டளைய மீறி நாம ஏந்திருக்கணும்னு நினைக்கல, தன் வசம் இல்லாமல் அவ மொத்த பேரும் ஏந்து நின்றா அப்படின்னு சொல்லி சொல்ற. அந்த மாதிரி சீதா பிராட்டிக்கும் சில சமயத்துல சரீரம் தானே இந்த பிரகிருத்தில இருக்கிறத ஒரு ஒரு அனுநயம் இந்த மாதிரி இருக்கிறதாக ஒரு அபிநயம் பண்றதுனால இந்த பிரகிருதிக்கு ஏற்பட்டதாக இருக்கக்கூடிய உறக்கம் சிரமம் இதெல்லாம் இருந்துருக்கோம். ஒரு கால் அதனால கொஞ்சம் மோகாத்து ஈஷத்து கொஞ்சம் தூங்கின மாதிரி கணக்கு இருந்தால்னா கூட முஷித மனசும் போதைய பிரேயசியும் மே, என்னுடைய ரொம்ப ரொம்ப பிரியமானவளாக இருந்திருக்கிற சீதா பிராட்டிய நான் சொல்லக்கூடிய சில வார்த்தைகளை கொண்டு அவளை எழுப்பும்படியாக சொல்றாராம். என்ன வார்த்தை எதை கொண்டு அவளை எழுப்பணும் அப்படின்னா, ஆதோ ரம்யாம் ரகுஜனகயோகோ வர்ணயன் வம்சகீர்த்தி, இக்ஷ்வாகு வம்சத்தினருடைய புகழையும் ஜனக வம்சத்து ராஜாக்களுடைய புகழையும் சொல்லி அந்த சீதா பிராட்டிய கொஞ்சம் அவள் வந்து உறக்கத்தை அடைஞ்சிருந்தா கூட அந்நியபறையாக இருந்தாலும் கூட நம்ம விஷயத்துல அவளுக்கு ஒரு அட்டென்ஷன் வர மாதிரி பண்ணணும் அப்படின்னு அதுக்காக சொல்ற வார்த்தை இது. அந்த இக்ஷ்வாகு ஜனக வம்சம் ரகு வம்சம் ரெண்டு வம்சத்தையும் சொல்லி சொல்றது. ஹனுமார் ராஜா தசரதோ நாம ரதகுஞ்சர வாஜிமான்னு சொல்லி தசரத சக்கரவர்த்தியினுடைய வம்சத்தினுடைய பெருமையை மாத்திரம்தான் சொன்னேன். ஆனா நீ என்ன பண்ணணும் அப்படின்னா தசரத சக்கரவர்த்தி அந்த இந்த வம்சத்தினுடைய ரகுவம்சத்தினுடைய பெருமை மாத்திரம் இல்ல,
ஜனகவம்சத்தினுடைய பெருமையும் சேர்த்து சொல்லி அந்த சீதா பிராட்டிய விழிக்க செய்யணும் என்று போதைய என்று பிரார்த்தனை பண்ற அம்சத்தை பார்த்து சீதா பிராட்டியினுடைய விழிப்பு கட்டாட்சம் தான் நம்ம எல்லாரும் பிரார்த்திக்கிறது. அந்த சீதா பிராட்டியினுடைய கட்டாட்சம் நம்ம எல்லாருக்கும் வரணும்ன்றத மீண்டும் பிரார்த்திச்சுண்டு விடைபெறுகிறேன். தாமாரூட கலகி சலயாம் சிம்சுபாம் ஸ்வை கலக்ஷியாம் மந்தீ குருவன் மனசு ஜதனுர்கோஷ தீவிரம் பிரணாதம் மோகாதீஷன் முஷித மனசம் போதய பிரேயதிம் மே ரம்யா மே ஆதோ ரகுஜனகயோ வர்ணயன் வம்சகீர்த்திம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.